புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம் தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் என் அன்பு தேவ பிள்ளைகளே, பலத்தின் மேல் பலம் என்ற நிகழ்ச்சி மூலியமாக உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளுக்குரிய செய்தியினுடைய தலைப்பு கர்த்தரை சார்ந்து நில். ஆம், அருமையான தேவ பிள்ளைங்களே, நாம் கர்த்தரை சார்ந்து நாம் நிற்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா விதத்திலும் நாம் கர்த்தரையே நம்ம சார்ந்து நிற்க வேண்டும். நாம் மனிதனை சார்ந்தோ அல்லது நமக்கு இருக்கிற பலத்தை சார்ந்தோ நாம் நிற்போமானால் ஒன்றுமே செய்து சாதிக்க முடியாது. நாம் கர்த்தரை சார்ந்து நிற்போமானால் அப்போது நமக்கு இருக்கிற படிப்பு, நமக்கு இருக்கிற எல்லா பலமும் அது நமக்கு உதவியாக இருக்கும். நான் எத்தனையோ படித்த மனிதர்கள், நல்ல வசதி உள்ள மனிதர்கள், நல்ல பலமுள்ள மனிதர்களை நான் சந்தித்திருக்கிறேன். அவங்க எல்லாம் எங்கிட்ட ஜப குறிப்பு கொடுப்பாங்க, எனக்காக ஜபிங்க ஐயா என்று சொல்லி. அப்போது அவங்கள நான் பார்த்தா அவங்க படித்தவர்களாக இருப்பாங்க, செல்வம் படைத்தவர்களாக இருப்பாங்க, பணக்காரா இருப்பாங்க, நல்ல பலமுள்ளவர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவ உதவி தேவைப்படுகிறது. எத்தனையோ படித்த பட்டதாரிகள், அவங்க படித்த படிப்பு அவங்களுக்கு சரியான வேலை இல்லாமல், அது எந்த விதத்திலும் அவங்களுக்கு உதவியே இல்லாமல் அவங்க அப்படியே தன்னந்தனியாக நிற்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க கடைசியாக ஆண்டவர்கிட்ட வந்து எங்களுக்காக ஜெபிங்கள் என்று சொல்வதுண்டு. அப்போ அவங்களுக்காக ஜெபிக்கும்போது அவங்க படித்த படிப்புக்கு, அவங்களுக்கு இருக்கிற அந்த பணம், அவங்களுக்கு இருக்கிற பலம் எல்லாம் அவங்களுக்கு அது உதவியாக மாறிவிடுகிறது. அப்போது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு நீங்கள் கூட எல்லா சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரையே நம்ம சார்ந்து நிற்க வேண்டங்க. நாங்கள் கர்த்தர் வார்த்தை பிரசங்கிக்கிற ஊழியக்காரன், நாங்கள் எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை சார்ந்து தான் இருக்கிறோம். இன்னமும் அவர் சார்ந்தா இருக்கிறோம். எப்போது அவர் சார்ந்து தான் நாங்கள் இருப்போம். ஏன்னு சொன்னால் கர்த்தர் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காரணம், பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கச்சிக்கிற சிங்கம் போல அவன் சுற்றித் திரிகிறான். அப்போ நம்ம கர்த்தரை சார்ந்து நிற்போமானால் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார், கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுப்பார். ஆக என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு வருடமும் எங்கள் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டும்போது மிகவும் நாங்கள் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை நாங்கள் சந்திப்போம். அப்போதெல்லாம் நாங்கள் கர்த்தரையே சார்ந்து நாங்கள் நிற்போம், கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். கர்த்தர் எங்களுக்கு அந்த பணத்தேவையை சந்தித்து பிள்ளைகள் படிப்பதற்கான வழியை ஏற்படுத்துவார். அது மாத்திரமல்ல, எத்தனையோ சூழ்நிலை நாங்கள் தவித்து நிற்கும்போது கூட, நாங்கள் தேவனை சார்ந்தே இருக்கும்போது கர்த்தர் எங்களை காப்பாற்றிருக்கிறார். அதில் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கர்த்தரையே சார்ந்திருப்போம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் கர்த்தரையே சார்ந்து நில்லுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்தில் ஒரு சம்பவத்தை நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். 2 புஸ்தகம் 13 அதில் 1-22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த சம்பவத்தில் 2 ராஜாக்களை குறித்து பார்க்குறோம். இந்த 2 ஒரு ராஜா பேர் யோரபயாம், இன்னொரு ராஜா பேர் அபியா. இந்த 2 குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது 2 புஸ்தகம் 13:1, 2, 3 வாசிக்கிறேன், கவனிங்க. ராஜாவாகிய யோரபயாமின் 18 அபியா யூதாவின் மேல் ராஜாவாகி 3 எருசலேமில் ராஜபுரம் பண்ணினான். கிபியா ஊரனாகிய ஊரியலின் குமாரத்தியாக அவனுடைய தாயின் பேர் மீகாயாள். அபியாவுக்கு யோரபயாமுக்கும் யுத்தம் நடந்தது. அபியா தெரிந்து கொள்ளப்பட்ட 400,000 பராக்கிரம
சேவகரின் இராணுவத்தாரை யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணினான். யூரோபியம் தெரிந்து கொள்ளப்பட்ட 800,000 பேராக பலத்த பராக்கிரமசாலியில் அவனுக்கு எதிராக யுத்தத்திற்கு நிறுத்தினான். அருமையான தேவப்பிள்ளை, இங்கே ரெண்டு ராஜாக்களை பார்க்கிறோம். யூரோபியம் என்கிற ஒரு ராஜா, அபியா என்கிற யூத ராஜா. இங்கே ஒரு யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடக்கும்போது அங்கே அபியா குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 3 வசனத்தில், அவன் 400,000 பேர் யுத்த வீரர்களை அவன் யுத்தத்துக்கு தெரிந்து கொண்டான். ஆனால் யூரோபியம் அபியாவை மேற்கொள்வதற்கு 800,000 பேராகிய பலத்த பராக்கிரமசாலிகளை அவன் தெரிந்து கொண்டு யுத்தத்துக்கு வந்துவிட்டான். இப்போ இந்த எழுத்தின்படி பார்த்தா யார் ஜெயிப்பார்கள்? 800,000 பேராக யுத்த வீரர் பராக்கிரமசாலிகள் அவங்க ஜெயிப்பாங்களா, அல்லது அபியா கூட இருக்கிற இந்த 400,000 பேராக யுத்த வீரர் ஜெயிப்பாங்களா? இங்கே யூரோபியம் கிட்ட இருக்கிற ஆட்கள் 800,000 பேர், அந்த 800,000 பேரும் பராக்கிரமசாலிகளாம். ஆனால் அபியா கிட்ட இருக்கிற யுத்த வீரர்கள் தான் வெறும் 400,000 பேர் தான். இப்போ எழுத்தின் பண்ணி பார்த்தா யார் ஜெயிப்பாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க யூரோபியம் ஆட்கள் 800,000 பேர் பராக்கிரமசாலிகள் ஜெயிப்பாங்க. ஆனால் நடந்த காரியம் என்னென்னா, அபியாவோடு கூட கத்தர் இருந்தார், அந்த யூரோபியம் கூட கத்தர் இல்லை. இதுதான் பெரிய விஷயம். என்ன, எப்படி கத்தர் இருந்தால் சொல்லி பார்த்தீங்கன்னா, அபியா கத்தரை சார்ந்து இருந்தான். ஆனால் அந்த யூரோபியமோ கத்தருடைய கட்டளையே விட்டுட்டு அவன் பாகால்களை தெரிந்து கொண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்தெடுத்து போய்விட்டாங்க. இஸ்ரவேல் கோத்திரம் 12 கோத்திரம், அதில் 10 கோத்திரம் இந்த யூரோபியம் பின்னாடி போய்விட்டது. மீதி 2 கோத்திரம் யூதா கோத்திரத்தோடு சேர்ந்திருந்தது. அந்த 2 கோத்திரத்துக்கு ராஜா தான் அபியாங்க. இந்த அபியா கிட்ட யுத்தத்துக்கு வரும்போது, அப்போது அபியா ஒரு காரியத்தை அவங்களுக்கு சொல்கிறார். யாருக்கு சொல்கிறாரு? அந்த 10 வசனத்தில் வாசித்து பார்த்தா சொல்கிறாரு, எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரிகள் ஆரோனின் குமாரரும் பணிவிட செய்கிறவர்கள் லேவியருமாமே, அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையான தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜையின் மேல் சமூக தப்பங்களை அடுக்கி வைக்கிறதையும் பொன் குத்து விளக்கையும் அது விளக்குகளை சாயங்கால தோறும் ஏற்றுகிறதும் விசாரிக்கிறார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகி கர்த்தரின் காவலை காக்கிறோம், நீங்களோ அவரை விட்டு விலகினீர்கள். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கர்த்தரை சார்ந்து நிற்கிறோம். நாங்கள் கர்த்தரை சார்ந்து நிற்பதனால்தான் நாங்களும் எங்கள் ஆசாரர்கள் என்ன பண்ணுறோன்னா, ஆசரிப்பு கூடாது தேவையான அப்பங்களை சுட்டு வைக்கிறோம், விளக்கை ஏற்றுறோம், அவர் காவலை காக்கிறோம், நாங்கள் அவரை சார்ந்து நிற்கிறோம், நீங்களும் அவரை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த யூரோபியம் இந்த அபியாவுக்கும் அபியா சார்ந்த ஜனங்களுக்கும் ஒரு பதிவிட வைக்கிறாங்க. அந்த பதிவிட வைத்து இப்போது யுத்தத்துக்கு வந்து விட்டாங்க. யுத்தத்துக்கு வந்து விட்டோன்னே இப்போ யூதா ஜனங்க திரும்பி பார்க்குறாங்க. 14 வசனத்தில் 14:13 யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்குற போது, முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், ஆசாரிகள் பூர்வீகளை ஊதினார்கள். ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, நாம் கர்த்தரை சார்ந்து நின்று இருக்கும்போது, நமக்கு விரோதமாக யுத்தம் வரும்போது நம்ம அவர் நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை விடுவிப்பார். இங்கே அபியாவும் அபியா ஜனங்களும் ஆசாரி அந்த ஆசாரிகளும் அங்கே கர்த்தருடைய காவலை காத்து அப்பங்களை சுட்டு அடைக்கி வைத்து எண்ணெய்களை ஊற்றி விளக்கி ஏற்றி கர்த்தருடைய காவலை காத்து கொண்டிருந்தாங்க. அதுதான் நான் கர்த்தரை சார்ந்து நிற்பதற்கு அடையாளம். இப்போ கர்த்தரை சார்ந்து இருக்கும் போது ஆபத்து வந்து விட்டது. இந்த ஆபத்து ரொம்ப திரும்பி பார்த்தா முன்னும் பின்ன ஜனங்கள் யுத்தத்துக்கு வந்து விட்டாங்க. இப்போ அபியாவும் ஜனங்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட உடனே நடந்த காரியம் தெரியுங்களா, கர்த்தர் அவங்களுக்கு யுத்தத்தில் வெற்றி கொடுத்தாருங்க. இந்த 800,000 பேரும் இந்த பராக்கிரமசாலிகளும் தோற்று போனாங்க. 400,000 பேர் மாத்திரம் இருந்த அபியாவும் ஜனங்களும் அவங்க ஜெயித்தாங்க. கர்த்தர் அவங்க சத்தத்தை கேட்டார். அங்கே சொல்லப்பட்டிருக்குது 15 வசனத்தில், யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யூரோபியமும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரை சார்ந்து நாம் நிற்போமானால் நமக்கு விரோதமாக வருகிற பிரச்சனை போராட்டத்தை கர்த்தர் முறியடிப்பாருங்க. கர்த்தரை சார்ந்து நிற்காமல் நம்ம சுய பலத்தில் போய் செய்வோமானால்
நம்ம கூப்பிட்டாலும் அங்கே பதில் கிடைக்காதுங்க. வேதம் சொல்லுகிறது இல்லையா, ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பார் என்று சொல்லி நாம் கர்த்தரை சார்ந்து நின்று ஆபத்து வரும்போது அவரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயம் நிச்சயமாக கர்த்தர் அவங்களுக்கு என்ன பண்ணுகிறாராம், அவங்களுக்கு பதில் கொடுத்து அவங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற அவர் தேவனாக இருக்கிறார். இப்போ பாருங்களேன், அந்த 2 ஆகமத்தின் புஸ்தகம் 13 அதிகாரத்தில் அங்கே 18 வசனத்தில் சொல்லப்பட்டது, அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள், யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். அருமையான பார்த்தீங்களா, இப்போ கர்த்த்தரை சார்ந்ததுனால அவங்க என்ன பண்ணலாம், யுத்தம் வந்தது அது மேற்கொண்டாங்களாங்க. அது மாத்திரமல்ல, அபியா கர்த்த்தரை சார்ந்து இருந்ததுனால அவனுக்கு கிடைத்த பலன் என்ன தெரியுங்களா, 19 வசனத்தில் 2 ஆகமும் 13 அதிகாரம் 19 வசனத்தில் சொல்லப்படுது, அவன் பட்டணங்களும் கிராமங்களும் அவன் பிடித்தானாம், அதெல்லாம் அவசமாக மாறிவிட்டதாம், அதெல்லாம் அவனுக்கு கிடைத்ததாம். கர்த்தரை அவரை சார்ந்திருந்தா எல்லாம் நம்முடைய வசமாக மாறுங்க. அது மாத்திரமல்ல, 2 ஆகமும் 13 அதிகாரம் 21 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அபியா பலத்தவனானானாம். கர்த்தர் நாமத்துக்கு சோதரம். ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரை சார்ந்து நாம் நிருப்பமானால் கர்த்தர் நாம் பலமடைய செய்வார். அபியா அவன் பலத்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, அபியா அவன் பட்டணங்களும் கிராமங்களும் பிடித்து அவன் வசமாக ஆக்கி கொண்டானாம். ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை சார்ந்து நின்றா, கர்த்தரை சார்ந்து நின்றா நாம் யுத்தத்தில் ஜெயிக்கலாம், யுத்தத்தில் வெற்றி பெறலாம், தேவன் அந்த வெற்றியை தருவார். அது மாத்திரமல்ல, ஆபத்தில் அவர் நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மை விடுவிப்பார். அது மாத்திரமல்ல, எல்லாற்றையும் நம்ம வசமாக மாற்றிக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் நல்ல ஒரு பலனை தேவன் நமக்கு தருவார். அபியாவும் அபியா ஜனங்களும் கர்த்தரை சார்ந்து நின்றதுனாலே இப்போ யுத்தம் வந்தபோது கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் சத்தத்தை கேட்டு அபியாவுக்கும் ஜனங்களுக்கும் முன்பதாக வந்த அந்த எதிரிகளை முறியடித்தார் என்று சொல்லப்பட்டது. காரணம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, ஆண்டவர் விடுவித்தார். யுத்தத்தில் ஒரு மாபெரும் ஜெயத்தை கர்த்தர் தந்தார். அது மாத்திரமல்ல, அபியாவும் ஜனங்களும் பட்டத்து கிராமங்களும் அவன் கட்டி கொண்டார்கள், தன்வசமாக்கி கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அபியா தன்னுடைய வசமாக இருந்து எல்லாத்தையும் வசமாக்கி கொண்டு தான் மிகவும் பலமுள்ள நபராக அவன் மாறிவிட்டான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தரை சார்ந்து நில்லுங்க. அபியா தன்னுடைய ஆட்கள் கொஞ்சம்தான், ஆனால் கொஞ்சம் ஆட்கள் தானே என்று சொல்லி அவன் மிரண்டு போகவில்லை, அவன் துவண்டு போகவும் இல்லை. அவன் கர்த்தரை சார்ந்திருந்தாங்க. கர்த்தரை சார்ந்ததுனால கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அவன் வர வர அவன் மிகப்பெரிய ஒரு பலசாலியாய் பலனாய் அவன் மாறினான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் சூழ்நிலை பார்க்காதீங்க, உங்களுடைய பலவீனம் பார்க்காதீங்க, நீங்கள் கர்த்தரை சார்ந்து நில்லுங்க. எல்லா சூழ்நிலை கர்த்தரை சார்ந்து நில்லுங்க. கர்த்தர் உண்மையுள்ள நியாயாதிபதி, உனக்காக வழக்காடி உனக்கு அவர் நியாயம் செய்வார், அவர் உனக்கு நீதி செய்வார். உன்னோட வாழ்க்கையில் உன்னுடைய காரியத்தில் நீதி கிடைக்கலையா, நியாயம் கிடைக்கலையா, நீ கர்த்தரையே சார்ந்து நில், நிச்சயமாக உனக்கு நீதி கிடைக்கும், உனக்கு நியாயம் கிடைக்கும். உன் பட்சத்தில் யார் வந்து பேச முடியாமல் இருக்கிறாங்களா, நீ கர்த்தரையே சார்ந்து நில், கர்த்தர் நிச்சயமாக உனக்காக பேசக்கூடிய நபர்களை தேவன் எழுப்பி தருவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதனால் நீங்கள் எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை சார்ந்து நில்லுங்க. உங்கள் படிப்பு காரியத்தில், வேலை காரியத்தில், உங்கள் தொழில் காரியத்தில், மற்றும் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியிலும் கர்த்தரையே சார்ந்து நில்லுங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய திருமண காரியத்தில் கூட கர்த்தரை சார்ந்து நில்லுங்க. நீங்கள் பிரசவ காலத்தில் கூட கர்த்தரை சார்ந்து நில்லுங்க. எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை சார்ந்து இருக்கும் போது அவர் எல்லாவற்றையும் உனக்கு நன்மையாக வாய்க்க பண்ணுவார். நீ கர்த்தரை சார்ந்து இருக்கும் போது அவர் முழு பொறுப்பு அவர் உனக்காக எடுத்துக்கொள்கிறார். நீ செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவர் உனக்கு செய்து மிகப்பெரிய ஜெயத்தை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதில் அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, அப்பா எனக்கு வேற யாரும் இல்லை, நான் உண்மையே சார்ந்து இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி நீங்கள் நோக்கி கூப்பிட்டு பாருங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியும் ஜெயத்தையும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் சந்தோஷம் சமாதானம் தருவார். நாம் ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கேன், நம்முடைய பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற சுவாமி, கர்த்தாவே அபியாவும் ஜனங்கள் உண்மை சார்ந்து இருந்தபோது அவங்கள வெற்றியும் ஜெயத்தையும் தந்து அன்றை எதிராக வந்து எதிரிகளை முறியடித்திரே சுவாமி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், ஏசப்பா உண்மை சார்ந்து நிற்கிற நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுங்கப்பா, ஜெயத்தை கொடுங்கப்பா, எல்லாவற்றையும் சுதந்திரத்தை கொள்ளக்கூடிய ஏசப்பா சூழ்நிலையை உருவாக்குங்க சுவாமி. ஏசப்பா உண்மை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலும் அற்புதம் செய்யுங்க ஏசப்பா. இவங்களை நோக்கி வருகிற பிரச்சனை எல்லாம் கர்த்தர் முறியடித்து போடுங்க சுவாமி, நன்மை உண்டாகும் செய்யுங்க ஏசப்பா.
உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தை கேட்டீங்க, உங்களுக்காக ஜபிக்க வேண்டும் சொன்னால் திரையில் பார்க்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக ஜபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கோம். தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் இந்த திட்டத்தில் இணைந்து ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் இன்னும் அநேகர். நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் இந்த திட்டத்தில் இணைய விரும்பினால் திரையில் காணும் அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொண்டு அத்துடன் உங்கள் ஜப விண்ணப்பத்தையும் எழுதி அனுப்புங்கள். உங்களுக்காக தினந்தோறும் ஜபிக்கக்கூடிய ஜப குழுவினர் இருக்கிறார்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய வெனியல் கிறிஸ்து சபை ஊழியங்கள், நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், 2வது தெரு, ஐனாவரம், சென்னை 23. தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8056107262 மற்றும் 9551030155. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.